கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 25 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி தருவார். சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:28 வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய உயிர் எதில் இருக்கான்? நீதியின் பாதையில் இருக்கான். அவனுடைய வாழ்க்கை அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போது இன்னைக்கு பிறகு துன்மார்க்கத்தில் வாழ்கிற நீ நீதி மார்க்கத்துக்கு வந்தால் உனக்கு வாழ்வு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை கிடைச்ச வாழ்க்கையை என்னால் தக்க வச்சுக்க முடியலை, என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து நிற்கிறேன், கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை நான் நழுவ விட்டுட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, என்னுடைய வேலை பிடுங்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஊழியத்தில் நிறைய தடைகள் இருக்கிறது, நீதியின் பாதையில் தான் உன் வாழ்க்கை இருக்குதான், அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிற வாழ்வு எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கும். அன்றைக்கு ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நான் சொன்ன இந்த கேராரிலே நீ குடியிருது என்று சொல்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சம் ஓடிட்டுருக்கு, அது ஒரு பஞ்சகாலம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, நீ இங்கே தான் இரு, நீ பஞ்சகாலத்தை பற்றியெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற, உன்னை நான் வாழ வைப்பேன் இங்கே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அங்கே தங்கி இருக்கிறான், அவன் விதைக்கிறான். கர்த்தரவனை ஆசீர்வதித்து அந்த பஞ்சகாலத்தில் 100 அறுவடை பெற்று வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனாய் மாறினான் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய வாழ்க்கை அந்த பஞ்சகாலத்தில் பஞ்சம் நடந்துட்டுருக்கிற தேசத்தில் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவன் நீதியின் மார்க்கத்திலே நடந்தவன், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவர் கொடுத்த மனைவியை நேசிக்கிற ஒரு நல்ல மனுஷன், ஆண்டவருக்கு நல்லா ஜெபிக்கிற ஒரு நல்ல மனுஷன், அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சித்தம் அறிந்து திட்டம் அறிந்து செயல்படுகிற ஒரு மனுஷன். எனவே அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினாலே அந்த வருஷத்தில் 100 வாழ்வு, 100 ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டானான். ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தின்படி நீதியின் பாதையில் உனக்கு வாழ்வும் ஜீவனும் உயர்வும் மேன்மையும் கர்த்தர் தருவார். ஸோ ஒருவேளை நீ துன்மார்க்கத்தில் இருந்தால் இன்னைக்கு நீதி மார்க்கத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுன்னு சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, நீதியின் பாதையிலே எங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் நீதியின் பாதையிலே தங்கள் வாழ்க்கையை நடத்த உதவி செய்யும், மனசாட்சிக்கு பயந்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். அதன் நிமித்தம் இவருடைய வாழ்வு கர்த்தருக்குள்ளால் ஸ்திரப்படட்டும், இவருடைய வேலை கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படட்டும், இவருடைய குடும்பத்தில் நிறைய வாழ வைக்கிற நல்ல காரியங்களும் நல்ல சுப காரியங்களும் நடக்கட்டும். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய் என்ற வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் இதாவே, ஆமென்.